அந்த பாதிப்புகளையும் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு ஆலோசனைகளையும் உத்தரவுகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணைந்து அனைத்து துறைகளை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அலுவலக பெருமக்களும் ஒன்றிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக அரசு நிர்வாகத்தின் சார்பில் 7368 படுக்கைகள் அதாவது கொரோனா சிகிச்சைக்கான தயார் நிலையில் இருக்கின்றன. அதேபோல் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 4691 படுக்கைகள் இருக்கின்றன. மொத்தம் கோவை மாவட்டத்தில் 12059 படுக்கைகள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் உள்ளன. இன்னும் தேவையான இந்த வசதிகள் தேவை ஏற்பட்டால் அதற்கும் ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கின்றன. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தடுப்பூசிகள் என்பது மொத்தம் 27,90,400 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு எண்ணிக்கை. அதில் வந்து 27,02,946 பேர் முதல் தவணைக்கான தடுப்பூசிகளை செலுத்தியிருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 87,454 பேர் தனித்தனியாக கண்டறியப்பட்டு அவருடைய இல்லங்களுக்கு சென்று அந்த முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக இப்பொழுது ஆலோசிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது தவணையை பொறுத்தவரை 80.98 அதாவது 81 விழுக்காடு இரண்டாவது தவணை தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முதல் தவணை செலுத்தியவர்கள் இரண்டாவது தவணை செலுத்தக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு அந்த தேதியை நினைவூட்டக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுத்து சொல்லப்பட்டு இரண்டாவது தவணையும் 100% செலுத்தி கொண்ட தடுப்பூசி செலுத்தி கொண்ட மாவட்டம் கோவை என்ற நிலையை உருவாக்குவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நாளொன்றுக்கு 7,000 முதல் 9,000 வரை இந்த நோய் தொற்றால் எடுக்கப்படுகின்ற அந்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. அதை 12,000 உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கோவை மாவட்டத்தில் 11 இடங்களில் சோதனை சாவடிகள் கண்காணிப்பு என்பது மாவட்ட ஆட்சியர் அரங்கில் அந்த கேமரா மூலமாக இங்கிருந்து கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தனியார் மருத்துவமனைகள் அல்லது மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அல்லது அரசு மருத்துவமனைகளில் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து சிகிச்சைக்கு அழைத்து வரக்கூடியவர்களுக்கு அவர் உடன் வருபவர்களை அவர்களையும் கண்காணித்து அவர்களுக்கும் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த தொற்று இருக்கிறதா என்பதை பரிசோதனை மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்காக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு உள்ளூர் லோக்கல் சேனல் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த பணிகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளுக்கும் 100 சிறப்பு அலுவலர்கள், 33 பேரூராட்சிகளுக்கும் 33 சிறப்பு அலுவலர்கள், 7 நகராட்சிகளுக்கும் 7 சிறப்பு அலுவலர்கள், அதேபோல் 12 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் 12 சிறப்பு அலுவலர்கள் என மொத்தம் 152 பேர் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்படுகிறது. அதேபோல் அதற்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ பேரூராட்சினா அதற்குட்பட்ட வார்டுகளுக்கு ஒரு அலுவலர், நகராட்சிகள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அலுவலர், வார்டுக்கு ஒரு அலுவலர், ஊராட்சி ஒன்றியங்களுக்குரிய ஊராட்சிகளுக்கு ஒவ்வொருவர் பொறுப்பு அதிகாரியாக அங்கே நியமிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளான அந்த குரூப்புகள் உருவாக்கப்பட்டு எந்த இடங்களில் ஒவ்வொரு நாளுடைய அந்த சிகிச்சை அந்த தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அல்லது எந்த இடங்களில் அந்த பரவல் ஏற்படுகிறது என்பதை தனித்தனியாக அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களிலே அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் 2,206 பேர் மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருக்கின்றார்கள். கூடுதலாக 2 மாத காலத்திற்கு அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் 1,105 பேர் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தம் 3,311 பேர் மருத்துவ பணியாளர்கள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைகளில் அதேபோல் திருமண மண்டபங்கள் அல்லது துக்க நிகழ்ச்சி போன்ற அந்த
நிலைகளிலும் அதை தொடர்ந்து அந்த பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் அதையும் கண்காணித்து அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே கோவை மாவட்டத்தில் வரக்கூடிய காலங்களில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றவருடைய எண்ணிக்கை அதிகரிக்காத அளவிற்கு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன.